மட்டும் இல்ல, நம்மளோட ஒரு ஒரு சமுதாயத்தை திருப்பணும் அந்த மாதிரி ஒரு இது. அந்த பாராட்டிலே அவங்க கேட்டதுக்கும் ஒரு விடை இருக்கு. எப்போதான் இந்த இந்த வட்டம் இந்த ஒரு சூழல் எப்படி மாறும்னா, கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை பாக்குறது மட்டும் இல்ல, அதை பத்தி கலந்துரையாடல் நடக்கணும். இன்னைக்கு உங்களை மாதிரி ஆளுங்க இதை ரொம்ப நுட்பமா பார்த்து நிறைய விஷயம் நமக்கு ஓரளவுக்கு இதுவா இருந்தாலும் நீங்க இன்னும் நல்லா அதை பதிய வச்சுங்க. அது இருக்கட்டும். ஆனா நான் நினைக்கிறதுக்கு இது நிறைய பட்டி தொட்டிலாம் இந்த மாதிரி அப்ரிசியேஷன் சினி அப்ரிசியேஷன் குரூப் இருக்கணும்னா, உங்களை மாதிரி ஜாம்பவானுக்கு வந்துதான் நடத்தணும்னு இல்லை. படம் பார்த்தவங்க 10 பேரோ 20 பேரோ அவங்க குடும்பமோ ஏதோ ஒரு, அப்போ ராஜபதி சொன்ன மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கணும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு தியேட்டர்ல பார்த்துட்டு ஜனங்க என்ன படம் எப்படி இருந்தது, ஒரு முறை பார்க்கணும். ஆனா பாவைகள ஒரு முறை பாக்குறதே கஷ்டம். அது ஒரு முறை பார்க்கலாம்னா எந்த படமும் நம்ம ஒரு முறைதான் பார்க்க முடியும். பெஸ்டஸ்ட் பெஸ்ட் மூவி கூட ஒரு முறை. ஸோ இந்த சினி அப்ரிசியேஷன் வரணும். அவர் சொன்ன மாதிரி அந்த திரை மொழி அந்த விஜுவல் ஒரு லிட்ரஸி அதை எப்படி எந்த பார்வையில பாக்கணும் அப்படின்ட்டுலாம் யாரோ சொன்னாங்களே, இதுல என்ன பாட் சுனில் சொன்னார், பாட் இல்ல கிளைமேக்ஸ் இல்ல இது இல்லன்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு விமர்சனம் நினைச்சிட்டும் பேசிட்டு இருக்காங்க. ரைட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்க சொன்ன அந்த இல்ல சார், யாரோ சொன்னாங்க, அதாவது அவங்களுக்கு எது வீடு, புகுந்த வீடா பிறந்த வீடா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அது நான் எப்படி நினைச்சேன்னா, ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா மயக்கா சசுரா, அப்போ தமிழ்லயும் இதுதான் இருக்கு. அப்போ உடனே நான் இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா இன்லாஸ் ஹவுஸ் அப்படிதான். அப்போ எனக்கு என்ன தோணுது, பெரியார் சொன்னது வந்து இங்கிலீஷ் படிச்சு முன்னேறணும்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக பொருளாதாரம் இல்லாம. பட் நான் நினைக்கிறது இந்த ஒரு டெமோக்ரஸி ஏதோ ஓரளவுக்காவது அங்க ஜாஸ்தி இருக்கு. இந்த அளவுக்கு ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இல்லை. ஆம்பளைக்கும் அது இன்லாஸ் ஹவுஸ் தான், பொம்பளைக்கும் அது இன்லாஸ் ஹவுஸ் தான். இங்க வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஆணுக்கு என்னையுமே அது பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாம் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட், அது மொழியில ஒரு சில இது இருக்கு, மொழியில மாற்றங்கள் வேணும். இன்னொன்று அந்த படங்களோட தாக்கம், நான் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போது வந்த படம் மந்தன் சினி இதுல டெலிவிஷன்ல தியேட்டர்ல பார்க்கல, ஓசியில பார்த்த படம். ஏன்னா அந்த மாதிரி படம் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு கூட பார்ப்போமோ என்ன தெரியல, பட் அன்னைக்கு கண்டிப்பா பார்த்துக்க மாட்டோம். ஆனா அந்த படத்துல இருக்க ஒரு டயலாக், அந்த இட்ஸ் அபவுட் அமுல் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். ஸோ அவங்க சலிச்சுக்கிறாங்க, அந்த கடையில ஊழியர் அந்த பாலை எடுத்துட்டு வராங்களே குடம் குடமா, இவங்க சொன்ன தண்ணி மாதிரி அவங்க பாலை குடமா எடுத்துட்டு வராங்க. அப்போ அவங்க சலிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்மிதா பட்டேல் என்ன சொல்றான், ஏய் இந்த இதெல்லாம் நமக்கு வேண்டாப்பா, இதெல்லாம் படிச்சவங்க பெரியவங்களுக்கு தான் இந்த ஃபெடரேஷன் சொசைட்டி இதெல்லாம், நம்ம படுக்க பாலை கொடுத்தோமா பணம் வாங்க போலாம் அப்படின்னு. அந்த டைம்ல நஸ்ருதீன் அவனும் ஒரு இதுதான், அவன் என்ன சொல்றான், அரே சொசைட்டி ஆப்னி ஹே அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அந்த வார்த்தை இட்ஸ் ஸ்டில் ரெசனேட்டிங். ஸோ அதனால படங்க கண்டிப்பா தாக்கம் உருவாக்கும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த கான்வர்சேஷன் இருக்கணும். நான் நினைக்கிறதுக்கு நம்மளால அந்த கான்வர்சேஷன் இல்லை, அதனாலதான் அது அடுத்த லெவலுக்கு போக மாட்டேன். அந்த நேரம் நமக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கு, சமுதாயம் மாறணும், நம்ம மாறணும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது வெளிப்படுத்தாம அப்படியே இருக்கு. ஸோ இங்க இன்னும் நிறைய இது வரும். மூணாவது ஒரே ஒரு பாயிண்ட் என்னோட இதுன்னா, எங்க போறது அவங்க, அம்மா வீட்லயும் இல்ல இதுலயும் இல்லைன்னா, நான் பேனியன்ற ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறேன், தொண்டு நிறுவனத்துல. நாங்க விழிப்புணர்வு பண்ணும்போது நாங்க கவர்மெண்ட் ஃபுல்லா அரசாங்கம் ஃபுல்லா இந்த வேலைகளை எடுத்துக்கிட்டாக்கா தொண்டு நிறுவனத்தோட தேவையே இருக்காது. ரைட். ஆனா அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் போகும். நிறைய சார் சொன்ன மாதிரி இப்போ அவங்களும் வந்து அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் இவங்க. ஏன்னா களப்பணியாளர் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, மருத்துவர் மனநல மருத்துவர்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால தடுப்பு முறைகள் வரும் முன் காப்பது நிறைய பண்ண முடியாது, ஆரம்ப நிறையில கண்டறியது அவங்களால பண்ண முடியாது. ரொம்ப தூரம் போனவருக்குதான் டாக்டரோட கதவை தட்ட முடியும் ஹாஸ்பிட்டல். அது நீங்க சினிமால காட்டும்போது கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா காப்பாத்தி இருக்கலாம், ஆனா இனி ஆண்டவன் தான் கதி அப்படிம்பாங்கல்ல, கடவுள் தான் பார்க்கணும் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுல நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல இருக்கவங்களுக்கான ஒரு யூனிட், சாதாரண சைக்கியாட்ரி இருக்கு, பட் கிரைசிஸ் இந்த மாதிரி சைக்கோ சோஷியலான ஒரு இது, அவங்களோட தாக்கம் வேற. ஸோ அவங்களுக்காக ஒரு சில பெட்ஸ் தனியா இசிஆர்சி அப்படின்னு வச்சிருக்கணும். இதுல நம்ம வீடு போய் சேர்க்க முடிஞ்சா சேர்த்துடலாம், நம்ம வேண்டாம்னு சொல்லல. ஆனா எப்பவுமே நம்ம வந்து பிளட் ஃபேமிலி, ரத்த பாசம் ரத்த பந்தம் அதான் சொல்றோம். பட் அதை தாண்டியும் ஃபேமிலிஸ் இருக்கலாம். இன்னைக்கு மாடர்ன் டைம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஹோம் அகெயின், இந்த கல்யாணம் ஆனவங்க மறு வீடு அப்படின்னு ஏதோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து மறு இல்லம், அதாவது இது ஒரு நம்ம செயற்கையா உருவாக்குன இது,
அவங்களுக்குள்ள எந்த ஒரு இந்த லீகலோ இல்லை அந்த மாதிரி பாண்ட் இல்லை. பட் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. பட் வெறும் ஹவுஸ்மேட்ஸ் இல்லாமல் அது அவங்களோட வீடு, அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டும் இருக்கு. அது இந்த மாதிரி இப்போ மனநல தாக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அந்த சிஸ்டம் போயிட்டு இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு அகெயின் பிசிவிசி ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் அண்ட் விக்டிம் கேர்ல அவங்களும் இந்த மாதிரி சேஃப் ஹவுசஸ் பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு மனநல தாக்கம், நம்ம வந்து அது லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அந்த அடி வாங்கி அந்த ஒடுக்குன இது இருக்கு, பட் மன நோய் இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கான சேஃப் ஹவுசஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க சொன்ன மாதிரி திருநரா இருக்காங்க, அவங்க நிறைய ஒடுக்கப்படுறாங்க அவங்களோட வீட்டுங்கள்லயோ இதுலாம். ஸோ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி மேட் மறு இல்லம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொண்டு வந்திருக்கிறோட நம்ம அரசு மருத்துவமனைகள்ல நிறைய இடங்கள் நீங்க பேசிக்கூடிய விஷயங்கள்ல வந்து பொதுவா வந்து ஒரு இப்ப தற்போதைய சூழல்ல வந்து எல்லா பிரச்சனைகளும் தனிமனித பிரச்சனையா பார்க்கப்படுது, தனிமனிதர்களே அதுக்கு பொருட்படுத்த வேண்டும் விஷயங்கள் முன்னிறுத்தப்படுது. அவனைய பிரச்சனைகளை தீர்வு நோக்கி போக வேண்டும் என்பதையும் வெவ்வேறு அரசுகள் உலகம் முழுக்க வந்து நியூலிபரல் பாலிசிஸ்ல வந்து தன்னுடைய பிரச்சனைகளை கை கழுவி விட்டு உலகம் முழுக்கக்கூடிய அரசுகள் வந்து கை கழுவி விட்டு பிரச்சனைகளை கை கழுவி போறாங்க. இந்த போக்குல வந்துட்டு பல்வேறு மேக்ரோ டிடர்மினன்ஸ் பரந்தப்பட்ட காரணிகளால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் வந்து தனிமனித சிக்கலை உண்டாக்கி அவனுக்கு டிப்ரெஷன் ஆன்சைட்டிகள் உண்டாகக்கூடிய சூழல்ல அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவன் தான் காரணம்ன்றது அந்த விஷயம் திணிக்கப்படுது, அதுக்கு அவனையே தீர்வு எடுக்கணும்ன்றதையும் முன்னிறுத்தப்படுது. அதை நம்ம கேள்வி எடுக்கணும்னு தான் நம்ம முன்னாடி இந்த அமைப்புக்கான விஷயமா நம்ம வந்து பேசுறது ஒண்ணு. அப்போ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலைசேஷன் செல்ஃப் கவர்மெண்டாலிட்டி அப்படின்ற வார்த்தைகள் வந்து இப்ப நியூலிபரலிசம் வந்து சொத்த சாதாரணமா நீங்களே நமக்கு நாமே பொருட்படுத்தணும் நம்மளே தீர்வு நடக்கணும் அப்படின்ற விஷயங்களும் இப்போ பிரச்சனைகளுக்குலாம் நீ தான் காரணம் வழியெல்லாம் குறை சொல்லிடாத நீ தான் உங்களுக்குதான் பிரச்சனைன்ற விஷயத்தை அந்த கருத்தியலை வந்து எப்படி வந்து சைக்கியாட்ரி உள்வாங்கி இருக்குன்றதையும் கேள்வி நம்ம எழுப்ப வேண்டிய விஷயமும் இருக்கு. இப்போ பெண்கள் வந்து ஜெண்டர் டிஃபரன்சஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் இருக்கு, அதுல யாரும் மறுக்கவே இல்லை, அதை நான் வந்து கேள்வியா வைக்கல, அதை பதிவே செஞ்சேன். பல்வேறு ஒடுக்குமுறைகள் பிரச்சனைகள் பெண்கள் மீது அதிகமாக இருக்குது. இப்போ கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் உளவியல் நெருக்கடிகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. குடிப்பழக்கம் மிக அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பொருளாதார நெருக்கடிகள் பெண்கள் மீது தான் அந்த பாதிப்புகள் மிக அதிகமாக வருது. அதனால் உளவியல் நெருக்கடிகள் அதிகமாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற நெருக்கடிகளில் தற்கொலை பண்ணி யோசனை வருது சார், ஆனால் நான் தள்ளி போடுறேன். 50 ரூபாய் சம்பளத்தில் 50 ரூபாய் தினமும் செலவு செஞ்சு 6 பேர் சாப்பிட்றோன்னு ஒரு அம்மா சொல்லுது. 9000 சம்பளம், 7500 ரூபா கடன் கட்டணும், 1500 ரூபா தான் காசு மிச்சம் இருக்குது, கடவுளுக்கும் குடிப்பழக்கத்துக்கு கொடுக்கணும். இப்போ நான் கணக்கு போட்டு சொன்னேன், 50 ரூபா தானமா இருக்குது அப்படின்னு. 6 பேர் சாப்பிட்றோம் சார், பல நாள் பட்னியா போறோம், எங்கேயும் இல்லை. செங்கல்பட்டுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரமேறு தாலுக்கால இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த விஷயங்களை அவங்களுக்கு இருக்கக்கூடிய உளவியலை நெருக்கடிகளை நாம டிப்ரெஷன்ற ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வந்து மருந்து மாத்திரை எழுதி முடிச்சு தூக்கி போட்டு போகலாம், நம்ம அப்படி பண்ண முடியாது. அப்ப அதை வந்து நம்ம வெவ்வேறு துறை சார்ந்து இருக்கவங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்றதுக்கான ஒரு ப்ராடர் ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வந்து நம்ம பேச டயலாக் ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த திரைப்படம் இந்த டயலாக்கான ஒரு விஷயமா இருக்கு, ஒரு கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணுது. இந்த குழந்தை என்ன ஆகுன்றது அந்த அவங்க கேள்வி கேட்குறாங்க, எனக்கு பயமா இருக்குன்றாங்க, நான் அதை யோசிக்கவே இல்லையே இப்படி திரும்ப போய் முடியுது இப்போ நீங்கள் கேள்வி வைக்கிறீங்களேன்றாங்க. அப்போ அது வந்து அரசாங்கத்துக்கான ஒரு விஷயமாகவும் அரசு வந்து இந்த பிரச்சனைகளை வேற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் பார்க்க வேண்டிய சூழலில் இருக்குன்ற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஒரு டயலாகாகவும் வைக்கிறோம். ஒரு மென்டல் ஹெல்த்தை நீங்கள் வந்து வெறுமனே வந்து தனிமனித பிரச்சனையாக பார்க்க முடியாது, இது வந்து ஒரு சமூக சூழலில் வருது, இந்த சமூக சூழல் ஒரு கொந்தளிப்போடு இருக்குது, நெருக்கடியில் இருக்குது, இதுல வந்து மிகப்பெரிய பாதிப்பு பெண்கள் மீது இருக்குது, அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. அவங்க வந்து உதவி நாடி வர்றாங்க, குழந்தைகளுக்கும் அந்த பாதிப்பு மிக அதிகமா இருக்குது, ஆண்கள் எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது, அவங்க வடிகாலா வந்து குடியை வந்து போய் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுல நிறைய பேர் சிக்கல்ல இருக்கிறாங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 20-40 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தன்னுடைய ப்ரொடக்டிவ் பீரியட வந்துட்டு இழந்து போய் நிறைய பேர் உடல் ரீதியான பாதிப்புகளோட கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் நிறைய பேர் தீவிரமான பிரச்சனையோட வந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை.